எக்ஸைட்டடா இருக்கு. ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வேற ரொம்ப சூப்பரா இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஜாலியா, ரொம்ப ஜாலியா இருக்கு. டீன்ஸ் மூவி நீங்க எல்லாரும் போய் பார்க்கலாம், ரொம்பவே ஜாலியா இருக்கு டீன்ஸ் மூவி பாக்குறது. ஏன் டீன்ஸ் மூவி பாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு அடல்ட் தானா? கண்டிப்பா நீங்க ஒரு அடல்ட் தான். நீங்க போய் டீன்ஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க டீனேஜர்ல பண்ண ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம், ரிலேட் ஆகும். நம்ம சின்ன வயசுல இதை பண்ணோமே, ஓ இது இப்படி பண்ணிருக்கோமே அப்படின்ற மாதிரி ரிலேட் ஆகும். கண்டிப்பா நீங்க போய் பாக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். டீமான் சர்வர் மியூசிக், டீமான் சர்வர் மியூசிக் பத்தி சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு ஆசமா இருக்கும். எல்லாம் போய் என்ஜாய் பண்ணி பாருங்க கண்டிப்பா. அண்ட் டீன்ஸ் மூவி பார்க்கும்போது கிட்ஸ் கூட டீனா மாதிரி வெளியே வருவாங்க, பெரியவங்க பார்த்தாலும் டீனா மாதிரி வெளியே வருவாங்க. கண்டிப்பா உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. பாய். நிறைய பேர் சொல்லுவாங்க சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அண்ட் எவ்ரிதிங். ரொம்ப 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 சில் சார். வேற மாதிரி எடுத்திருப்பாரு அங்கிள். ஏன்னா அங்கிள் வந்து ரொம்ப டிஃபரெண்டா எடுப்பாரு பார்த்துப்பாரு அங்கிள். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இட் வாஸ் வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். 10th மூவி, என்னோட 10th மூவி. ஆக்சுவலா நான் பார்த்திபன் அங்கிள் கூட ஒரு ஷூட்டிங்ல ஒர்க் பண்ணியிருந்தேன், துருவ நட்சத்திரம். இன்னும் மூவி வெளில வரல, பட் தென் நாங்க ஒர்க் பண்ணோம். அங்கிள் கிட்ட இன்டராக்ஷன் இல்லைன்னா நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன். ஆனா வந்து இப்போ பார்த்திபன் அங்கிள் கூட ஒர்க் பண்றது டிஃபரெண்டா இருந்துச்சு, யூனிக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் நிறைய கத்துக்கிட்டேன். அது சொல்றேன். நிறைய பேர் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் அதெல்லாம் சொன்னப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா, ரொம்ப கைண்டா, டீனேஜராவே மாறி எங்க எல்லாருக்கும் அங்கிள் வந்து டைரக்ட் பண்ணாங்க. இது வந்து ஒரு டீனேஜர்ஸ்க்காக ஆன படம்ன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா தியேட்டர் ஃபுல்லா சம ரியாக்ஷன்ஸ், எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. சோ பல நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ஆக்சுவலா எங்க யாருக்குமே எண்ட் ஆஃப் தி ஷூட் வரைக்கும் ஸ்டோரி தெரியாது. அங்கிள் எங்க யாருக்கும் ஸ்டோரி சொல்ல. நாங்க இப்போ ஒரு ரெண்டாவது சண்டே தான் நாங்க படம் பார்த்தோம். ஓகே இப்படிதான் புட் டுகெதரா இருக்கு, எல்லா சீன்ஸும் தனித்தனியா பார்த்தோம், இப்ப எல்லாம் சேர்ந்து இருக்கப்போ இப்படிதான் இருக்குன்ற ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் எங்களுக்கு கொடுத்தாங்க அங்கிள்ஸ். ஆக்சுவலா இதுக்கு மேலே நான் பண்ண படம் எல்லாமே கொஞ்சம் ஊர் பக்கம், லைக் கொஞ்சம் அடக்க உடக்கமா, முடியெல்லாம் பின்னி, ரொம்ப பாவப்பட்ட பொண்ணா தான் நான் பண்ணியிருக்கேன். இதான் என்னோட ஒரிஜினல் ஹேர், என் கேர்ள்ஸ் தான் என்னோட ஒரிஜினல். இந்த ஃபிலிம்ல டீன்ஸ்ல நான் என்ன நானாவே, லைக் இதே ஹேர், இதே கிரேசினஸ், இதே வைபோட இருந்ததுனால இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீல். எல்லாரும் விஷ்ணுதாவ அபூர்வமா பார்க்க போறாங்கன்ற ஒரு. ஆக்சுவலா இது நம்ம ஷூட்டிங்னா ஒரு நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனலா ஸ்ட்ரிக்டா, இது அப்படி இல்ல. நான் 13 பசங்களை பாத்துக்கிறதுக்கு கீர்த்தனாக்கா, பார்த்திபன் அங்கிள் நிறைய பேர் இருந்தனால இட் வாஸ் ஆல்சோ லைக் ஃபன் வைப். எல்லாருமே டீனேஜர்ஸா மாறி எல்லாருக்குமே அந்த வைப் டிஃப்ரெண்டா. படத்தை பார்த்து நீங்க வெளியே வரப்பே டீனேஜர்ஸா தான் வருவீங்க. Very happy. சூப்பரா இருக்கு. பண்ணாதோட அதிகமாவே வந்திருக்கு. பயங்கரமா இருக்கு மூவி. நீங்க பாத்துட்டீங்களா? பாருங்க பாருங்க, செமையா இருக்கு. எல்லாரும் பாக்கலாம். நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு நம்மளோட ஸ்கிரீன் எல்லாம் பார்க்கும் போது செமையா இருந்தது. இப்ப தமிழ் படங்கள் கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்றாங்க, அந்த மாதிரி பார்த்திபன் ட்ரை பண்ணுவாருன்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஓகே, லைக் குழந்தைங்களெல்லாம் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு, கண்டிப்பா குழந்தைங்களுக்கு பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஒரு டைம் அப்படி எதுவுமே இல்லை. நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, அது டீன்ஸோட இப்ப இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸை வந்து கொஞ்சம் யதார்த்தமாவே காட்டியிருக்காரு. அவங்க எவ்வளவு மெச்சூர்டா இருக்காங்க, காதல்ன்ற விஷயத்திலயும்
இந்த எக்ஸைட்டடா பண்றது, நிறைய விஷயம் இம்பல்சிவா டிசைட் பண்றது, கொஞ்சம் அத்துமீறி சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதெல்லாமே யதார்த்தமா காட்டியிருந்தாரு. அதனால வேற டேஞ்சரையும் காட்டியிருந்தாரு. ஒரு அடல்ட்டா என்னால இந்த மூவிய வேற மாதிரிதான் கன்சியூம் பண்ண முடியும், பட் கண்டிப்பா கிட்ஸுக்கு வந்து பிடிக்கும், ரிலேட்டபிளா இருக்கும். பேரண்டல் கைடன்ஸோட இந்த படத்தை குழந்தைங்க பாக்கணும்னு நினைக்கிறேன். The movie is very good. It's like very comedy too, but it's massive. NASA BC. Okay, so yeah, I like very good. Part like when a sari is enter, no, so it's very well. Like because I am not in it, this is my first movie for Tamil, so I'm not understanding. But like when it's sari is coming, so it's very good for like, oh, then this is, and children are very good for acting this. The audience enjoyed the movie because you watched with the audience. Yeah, audience response is very well. Like we can get rating for a 5.4 I give, and all are like Jillian's also answer is very well. Thank you. Super இருக்கீங்க. Enjoy பண்ணீங்க. நல்லா enjoy பண்ணோம். மார்க்கர் சார் எக்ஸ்பிரிமெண்டரா ட்ரை பண்ணி பாரு, அதெல்லாம் வர்க் ஆச்சு. நியூ எக்ஸ்பிரிமெண்டரா இருக்கு படமே. படமே கொஞ்சம் ஹாலிவுட் ரேஞ்சா இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதே ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. சீட்ல உட்காந்து சீட்ல முன்னாடி வந்து படம் பாக்குற மாதிரி ஆர்வமா எடுத்துருக்காரு. பாட்டுங்களும் கொஞ்சம் கேக்குற மாதிரி இனிமே மூணு நாலு பாட்டு நல்லா நல்லாவும் இருக்குது. இசையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. வேக்கனோட இசையை வந்து இம்மா நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா தேன் மாதிரி இருக்கு கேக்குறதுக்கு, சந்தோஷமா இருக்கு. கலகலன்னு போறோம் நாங்க கொடுத்த காசுக்கு, இன்னும் காசு இதுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த டிக்கெட் 100 ரூபா 200 ரூபா கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு எல்லாம் உண்மையா எடுத்துருக்காரு. எங்களுக்கு ரெண்டு மூணு பேரா ஃப்ரீயா இருக்கு, நாங்க அமைதியா பாக்கோம், சந்தோஷமா போறோம். நினைச்சு பாக்குற அளவுக்கு தெரியாது, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாத்தீங்க சார் நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. இதை வந்து ஃபேமிலியா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். செகண்ட் ஹாஃப் வேற லெவல், சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் சூப்பர். காது